ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்குங்க? நாம் பாட்டியன் பேத்தி வி சேனலில் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி, வாழைப்பூ பஜ்ஜி, அப்புறம் முட்டை போண்டா எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, மொட்டை மாடியில் ஈவினிங் டைமில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு வச்சுட்டு மியூசிக் கேட்டுகிட்டே சாப்பிட்றது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்நாக்ஸ் ரெசிபி என்னான்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி, வாழைப்பூ பஜ்ஜி, முட்டை போண்டா, இது மூணையும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டை போண்டா செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து மூணு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. மைதா மாவு, அரிசி மாவு, ஆப்ப சோடா, கேசரி பவுடர், பெருங்காயத்தூள், மிளகுத்தூள், சோளமாவு, கடலை மாவு, கரம் மசாலா பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கடலை மாவு போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். அதாவது 3 முட்டைக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் சோளமாவு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 1 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கேசரி பவுடர் கலருக்காணி சேர்க்கணும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றி பிசைவேன்னா கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி போண்டாவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சதும் நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கட் பண்ண முட்டையில் ஒவ்வொரு முட்டையாக இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற போண்டா மாவில் முக்கி எண்ணெய் காஞ்சதும் வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. முட்டையை வந்து அந்த மாவில் முக்கும் போது நிறையா மாவு இருக்கிற மாதிரி முக்கி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து லைட்டாக வந்து மாவு இருக்கிற மாதிரி முக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த முட்டை வந்து தெளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நிறையா மாவு இருக்கிற மாதிரி முட்டையை வந்து நல்லா அந்த மாவில் முக்கி எடுத்துக்கோங்க. போட்டதும் நல்லா 2 பக்கமும் வேகட்டும். திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கம் வெந்துருச்சு. இப்போ எண்ணெயை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி எல்லா முட்டையும் போண்டாவும் எடுத்து வச்சுக்கோங்க. செஞ்சு நம்மளோட முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து வாழைக்காய் பஜ்ஜி அப்புறம் வாழைப்பூ பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து வாழைக்காய் பஜ்ஜிக்கு 1 வாழைக்காய் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 1 வாழைக்காயை வந்து தோலெல்லாம் சீவி இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்து வச்சு எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு, கடலை மாவு, ஆப்ப சோடா, கேசரி பவுடர், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், சோளமாவு, உப்பு, மைதா மாவு, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இப்போது கடலை மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் சோளமாவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை அளவு,
ஆப்பர்ஸோடு அதுவும் லைட்டாக ஒரு சிட்டிக அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கேசரி பவுடர் தேவையான அளவு, கலருக்கு தான் சேர்க்குறோம், தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து பஜ்ஜி மாவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூவை வந்து நம்ம போட்டுடலாம். வாழைப்பூவை வந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த பஜ்ஜி மாவில் வந்து நம்ம முக்கி போட்டுக்கலாம். தேவையான அளவு வாழைப்பூ எடுத்துக்கோங்க. எடுத்ததும் ஒவ்வொரு பூவையும் இந்த பஜ்ஜி மாவில் எண்ணெய் காஞ்சதும் போட்டுக்கோங்க. போட்டதும் நல்லா ரெண்டு பக்கமும் வேக விட்டுக்கோங்க. திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி எடுத்து உரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதை வந்து போட்டிங்கன்னா சக்கை சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நடுவில் இருக்கிற வாழைப்பூவை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா பிஞ்சாக இருக்கிறதா, அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து வாழைப்பூ பஜ்ஜி வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா வாழைப்பூவையும் இந்த மாதிரி வாழைப்பூ பஜ்ஜியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான வாழைப்பூ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து வாழைக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாம். நம்ம வாழைக்காயை வந்து தோல் சீவி இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து பஜ்ஜி மாவில் ஒன்று ஒன்றா முக்கி இந்த மாதிரி முக்கி எடுத்து எண்ணெய் காஞ்சதும் வந்து போட்டுக்கோங்க. நம்ம சோள மாவெல்லாம் போட்டுக்கனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்பசோடா வந்து எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா உப்பி வர்றதுக்காண்டி தான் சேர்க்குறோம். இந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜியில் அந்த வாழைக்காய் ஸ்லைஸை ஒவ்வொன்றா வந்து மாவில் முக்கி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதும் ஒரு பக்கம் வெந்ததும் நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இது மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் வடிகட்டி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, எல்லா வாழைக்காய் பஜ்ஜியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி, வாழைப்பூ பஜ்ஜி, முட்டை போண்டா. அந்த வாழைப்பூ பஜ்ஜி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி மூணே வந்து செஞ்சு ரெடி பண்ணாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெரஸில், ஸோ மொட்டை மாடியை தான் இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு வந்து அவளாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்னோடய பொண்ணு, எங்கள் அம்மா, ஸோ பக்கத்து டாண்டி எல்லாருமே வந்து இப்போ வந்து மொட்டை மாடியில் வந்து இருக்கோம். ஸோ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சின்னதாக நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டெக்ரேஷன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து நல்லா ஒரு லைட் மியூசிக் கேட்டுட்டு நல்லா காத்தாட அப்படி உக்காந்து வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் ருசித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வெளியில் போய் அலைஞ்சு திரிஞ்சு செய்கிறதுக்கு நம்மளோட மொட்டை மாடியிலே சின்னதாக இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட சேர்ந்து சாப்பிட்றது ரொம்பவே வந்து ஒரு தனி சுகம் தான். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் செஞ்ச வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ நல்ல காத்தோட்டமாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், எல்லோரும் வந்து சாப்பிட போகிறாங்க. ஜூஸ்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட பஜ்ஜி எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. போண்டாலாம் ரெடியாக இருக்குது. ஓகே, சாப்பிட்டு நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.